நடுக்கம் இந்த திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் வந்துட்டு தமிழ் டப்பிங் அவைலபிளா தான் இருக்கு. இந்த படம் நம்ம நயன்தாரா நடிப்புல வெளிவந்திருந்த மாயா அப்படிங்கிற திரைப்படத்தோட ஒரு அபிஷியலான ரீமேக் தான். கன்னடத்துல ஏக்க அப்படிங்கிற டைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தோட ஒரு தமிழ் டப்பிங் வெர்ஷனாவே வந்துட்டு இப்ப நடுக்கம் அப்படிங்கிற டைட்டில் வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹீரோ ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கிறாரு. சோ அவர் நடிக்கிற ஒரு படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயாங்கிற ஒரு கேரக்டர் வந்து லீட் பண்ணிட்டு இருக்கு, பேய் கேரக்டர். இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரகிங் ஹீரோயின், இப்பதான் வந்து வாய்ப்பு கேட்டு அழைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லப்படுற கதையிலுமே மாயா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு. சோ இந்த மாயாங்கிற கதாபாத்திரம் யாரு? சோ உண்மையால பேஸ்ட் ஆன ஒரு ஸ்டோரியில வந்துட்டு இவங்க வந்துட்டு கதை எடுத்திருக்காங்க. அப்படிங்கும் போது மாயாங்கிற பேரை மூணு வாட்டி சொன்னாங்க அப்படின்னா மாயா திடீர்னு வந்துருவாங்க அப்படின்னு இவங்க கலைப்பூர பில்டப் ஆகட்டும். மாயாக்கு என்னதான் நடந்துச்சு, இவங்க ஹீரோ ஹீரோயினை வந்துட்டு லாஸ்ட் அந்த மாயாங்கிற கேரக்டர் எப்படி வந்து கனெக்ட் பண்ணிச்சு அப்படிங்கலாம் இந்த படத்தோட மீதி கதையை அமைஞ்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைங்க பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட அந்த ஒரு ஹாரர் எஃபெக்ட் அப்படிங்கிற ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருந்தது. இந்த நயன்தாரா நடிச்ச மாய படமே அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக ஓடிச்சுன்னு சொல்லலாம். சோ அந்த படம் வந்து பயங்கரமா இருக்கும். அந்த படம் பார்க்காதவங்க இந்த படத்தை பாக்குறாங்க அப்படிங்கும் போது மேபி ஒரு ஒன் டைம் வாட்ச்சுக்கான மூவியை வந்துட்டு அமையறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் அந்த படம் பார்த்து பார்க்கும்போது ரொம்ப சுமாரான ஒரு ஃபீல் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து கொடுத்திருந்தது. அடுத்தடுத்த காட்சிகள் இப்படிதான் போகுது தான் நடந்தது அப்படிங்கிறது கிளைமேக்ஸ் போது கூட நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால பெருசா வந்துட்டு ரசிக்க முடியாம வந்துட்டு போனதுக்கு ஒரு காரணமா வந்துட்டு அமைஞ்சிருந்ததுன்னே சொல்லலாம். மித்தபடி இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே வந்துட்டு அவங்களோட சிறப்பு வந்துட்டு பிரசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஒரு சில சீன்ஸ் வந்து ரசிக்க முடியாது இருந்தாலும் ஓவரால் படமா பார்க்கும்போது ரொம்ப ஒரு சுமாரான மூவியை என்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அமைஞ்சிருந்தது. டெக்னிக்கலா படம் ஸ்ட்ராங்காவே இருந்ததுன்னு சொல்லலாம். பட் திரைக்கதையில வந்துட்டு செகண்ட் ஹாஃப் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து கொடுத்திருந்தது. ஆனா கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அப்படிங்கிறது வந்து பரவாயில்லையா இருந்தது. சோ நீங்க இந்த நடக்க பாத்திருந்தீங்களா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து தட்டி விட்டுருக்கோம். ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.